ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பக்க நோட்டர் இருந்து எடுத்துக்கோங்க. பக்க நோட்டில் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒயரும் ரெட் கலர் ஒயரும் சால்டிங் பண்ணிக்குவாங்க. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்போட ஃபீமேல் டைப்போ சால்டிங் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பைக்கோட டூம் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. பைக்கோட கீ செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வரும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணோன்னே ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வந்து பவர் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்க நோட்டுக்கு இன்புட்டு சப்ளை கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு ரெட் கலர் ஒயரை இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 12 வோல்ட் பக்க நோட்டுக்கு போகும். இப்போ இதை லாக் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர் இருக்கும். இந்த பிளாக் கலர் ஒயரை பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஒயர் இருக்கும். இது ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லைன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் கலர் ஒயர் எல்லாமே காமன் மைனஸ் தான். ஸோ இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்க நோட்டுக்கு இன்புட் வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பக்க நோட்டர் ஆன் ஆகிட்டு இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 5.8 வோல்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்கும், அதை லைட்டாக கம்மி பண்ணால் நம்மளுக்கு வோல்டேஜ் கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5.8 வோல்ட் வச்சுட்டேன். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம பைக்லேயே நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.